ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் பிரைன் செவன்த்து சம் பார்க்கலாம் ஃபைன் த ஏரியா ஆஃப் யர் குவாடிலேட்ரல் ஏபிசிடி அதாவது குவாடிலேட்ரல் அப்படின்னா என்ன ஃபோர் சைட்ஸ் இருக்கிறது தான் குவார்டுலேட்டர்ன்னு சொல்லுவோம் ஸோ ஃபோர் சைட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் டயக்ரானும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஏரியா கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து டயக்ராம் ட்ராப் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம எப்படி போடணும் அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ குவார்டிலேட்ரல் அப்படின்னு சொன்னதுனால ஒரு ஃபோர் சைட்ஸ் இருக்க மாதிரி ஒரு டயக்ராம் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் நீங்கள் எப்படி வேணால் ட்ரா பண்ணிக்கலாம் ரெக்டாங்கிள் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் ஓகே எப்பவுமே நேம் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் கொடுக்கணும் ஸோ ஏபிசிடி கொடுத்துக்கலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி வந்து தேர்ட்டீன் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க பிசி வந்து டுவெல் சென்டிமீட்டர் சிடி வந்து நைன் சென்டிமீட்டர் அண்ட் ஏடி வந்து ஃபோர்டீன் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க டயக்னாலோ நமக்கு கொடுத்துருக்காங்க பிடி ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க Ok, e poi la miela mi il dia, ciao. இப்போ இதை வச்சு ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம் இதுக்கு அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணோம் நமக்கு வந்து இந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து நம்ம ஹெரன்ஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் போட்டுட்ருக்கோம் அப்போ ட்ரயாங்கல் வர மாதிரி இதில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த குவாடூலேட்டரில் நமக்கு ரெண்டு ட்ரயாங்கிள் இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கல் ஏபிடி அப்படின்ற ட்ரயாங்கிள் இருக்குது செகண்ட் ட்ரையாங்கிள் பிசிடி அப்படின்ற ட்ரயாங்கிள் இருக்குது அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் ஏரியா கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா இந்த குவாட்லேட்டருடைய ஏரியா நமக்கு கிடச்சிட்டும்

இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஏபிசி மூணுத்தையும் நம்ம எடுத்து எழுதிக்கணும் இந்த ஏபிடி ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த சைட்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஏபிசின்னு எடுத்துக்கலாம் ஸோ தேர்ட்டீன் ஃபிஃப்டீன் ஃபோர்டீன் நான் எடுத்துக்கிறேன் தேர்ட்டீன் சென்டிமீட்டர் போட்டுக்கோங்க பி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் அண்டு சி பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் சென்டிமீட்டர்

divided பை டூ போட்டுக்கலாம் இந்த டூ டேபிள்ல நம்ம கேன்சல் பண்ணும்போது இது ஒன் டைம் இங்கே ஃபோர் வந்து டூ டைம்ஸ் டூ வந்து ஒன் டைம் ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் 21 ஒன் கிடைக்கும் அப்போ எஸ் பார்த்தீங்கன்னா 21 ஒன் சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்கிது ஸோ எஸ் வேல்யூவோ இந்த ஏபிசி வேல்யூவோ நமக்கு தெரியும் எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபார்முலால போட்டுனா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கல் ஏபிடி கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடின்னு போட்டுட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் நமக்கு எஸ் தெரியும் இல்லையா இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ ஸோ எஸ் வந்து டுவெண்ட்டி ஒன் மைனஸ் ஏ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே தேர்ட்டீன் இருக்குது இப்போ டுவெண்ட்டி ஒன் மைனஸ் தேர்ட்டீன் போட்டுக்கிறோம் இன்ட்டு எஸ் மைனஸ் பி ஸோ டுவெண்ட்டி ஒன் மைனஸ் பி வந்து ஃபிஃப்டீன் எஸ் மைனஸ் சி ஸோ டுவெண்ட்டி ஒன் மைனஸ் சி வந்து நமக்கு இங்கே ஃபோர்டின் இருக்குது யூனிட் வந்து சென்டிமீட்டர் கொடுத்ததுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதை டுவெண்ட்டி ஒன் அப்படியே வச்சுக்கலாம் டுவெண்ட்டி ஒன்லேருந்து தேர்ட்டீனை மைனஸ் பண்ண போகிறோம் அப்போ நமக்கு எயிட் கிடைக்கும் ஸோ இது ஈஸியாக நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணும்போது தேர்ட்டீன் கூட எதை ஆட் பண்ணால் டுவெண்ட்டி வரும் அப்படின்னு பார்த்துக்கோங்க தேர்ட்டீன் கூட செவன் ஆட் பண்ணால் நமக்கு டுவெண்ட்டி வருமா அப்புறம் ஒன்று தானே எக்ஸ்ட்ரா இருக்குது அப்போ எயிட்னு போட்டுக்கலாம் ஓகே ஸோ அதே மாதிரி டுவெண்ட்டி ஒன் மைனஸ் ஃபிஃப்டீன் அப்போ ஃபிஃப்டீன் கூட எதை ஆட் பண்ணால் டுவெண்ட்டி வரும்னு பாருங்கள் ஃபைவ் ஆட் பண்ணால் ட்வெண்ட்டி வரும் அப்புறம் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால சிக்ஸ் போட்டுக்கலாம் இன்ட்டு ஃபோர்டீன் கூட எதை ஆட் பண்ணால் டுவெண்ட்டி வரும் சிக்ஸு அப்புறம் ஒன் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால செவன் ஸோ ஈஸியாக நீங்கள் மைனஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் ஓகே இப்போ பாருங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதில் வந்து நம்ம சேம் நம்பர் வர மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா டூ டைம்ஸ் வந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம வந்து ஸ்கொயர் ரூட்ல இருந்து எடுக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டுவெண்ட்டி ஒன் இருக்குது அப்போ இங்கே இருக்கிற நம்பர் ஏதாச்சும் நம்ம ட்வெண்ட்டி ஒன் வர மாதிரி சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவன் கூட த்ரீயை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டுவெண்ட்டி ஒன் வரும் அப்போ த்ரீ வர மாதிரி எதை மாற்றலாம் இந்த சிக்ஸை மாற்றலாம் சிக்ஸை வந்து டூ இன்ட்டு த்ரீன்னு மாற்றிக்கலாமா ஸோ மற்றலாம் அப்படியே வச்சுக்கலாம் டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு எயிட் அப்படியே வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இது எப்படி நான் பிரிக்க போகிறேன்னா டூ இன்ட்டு த்ரீன்னு பிரிக்க போகிறேன் அப்புறம் இந்த செவன் அப்படியே இருக்கும் ஏன்னா இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு டுவெண்ட்டி ஒன் கிடைக்கும் அதுக்காக தான் இங்கே ட்வெண்ட்டி ஒன் இருக்குது இல்லையா ஸோ அதனால் இப்போ பாருங்கள் இந்த ட்வெண்ட்டி ஒன் அப்படியே வச்சுக்கிறேன் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு டுவெண்ட்டி ஒன் கிடைக்கிது ஓகே ஸோ இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது இது ரெண்டு மட்டும்தான் இருக்குது அது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா எயிட் டூ ஜா நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு டுவெண்ட்டி ஒன்ல இருந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து நான் வெளியெடுக்கும் போது ஒரு டுவெண்ட்டி ஒன் வெளியெடுத்துறேன் அப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ்டீன் உங்களுக்கே தெரியும் என்னது ஃபோர்னு தெரியும் ஓகே ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஒன் ஃபோர்ஸ் ஆஃப் ஃபோர் டூ ஃபோர்ஸ் ஆர் எய்ட் அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிசிடி கண்டுபிடிக்கணும் அப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் எழுதிக்கலாமா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிசிடி ஏரியா ஆஃப் e c d formula என்ன ஃபார்ம்லாம் formula ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் எஸ்இன் எஸ் minus a இந்த எஸ் மைனஸ் பி இந்த எஸ் மைனஸ் சி ஸ்கொயர் யூனிட்ஸ் ஓகே இதில் நமக்கு ஏபிசிடி a தெரியணும் ஸோ ஏபிசிடி எடுத்து நம்ம எழுதிக்கலாம் இங்கே பாருங்க இந்த triangle இருக்கு இந்த மூணு சைட நம்ம எது வேணாலும் c எடுத்துக்கலாம் ஸோ நைன் டுவெல் ஃபிஃப்டீன் நான் எடுத்துக்கிறேன்

நைன் வந்து சிக்ஸ்டீன் பேலன்ஸ் ஒன் த்ரீ ஸோ தேர்ட்டி சிக்ஸ் நமக்கு கிடைக்குது டிவைடட் பை டூ இது டூ டேபில் கேன்சல் பண்ணால் நமக்கு எயிட்டீன் கிடைக்கும் அப்போ எஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எயிட்டீன் சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைச்சிருச்சு ஸோ எஸ் தெரியும் ஏபிசி தெரியும் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்ட்ரிட் பண்ணிக்கலாமா அப்போ ஏ ஈக்வல் டூ என்ன வரும் பாருங்க எஸ் வந்து நமக்கு எயிட்டீன் இந்த எஸ் மைனஸ் ஏன்னு சொல்லும் போது எயிட்டீன் மைனஸ் நைன் ஏ வந்து இங்கே நைன் அப்புறம் எயிட்டீன் டுவெல் அப்புறம் சென்டிமீட்டர் போட்டுக்கலாம் இப்போ பாருங்க இந்த 18 அப்படியே வச்சுக்கலாம் 18ல 9 போச்சுன்னா உங்களுக்கு தெரியும் நைன் சொல்லிட்டு 18ல 12 போச்சுன்னா நமக்கு 6, அதே மாதிரி 15 போச்சுன்னா 3 வந்துடும் ஓகே இப்போ இங்கே பாருங்க நமக்கு இங்கே வந்து எயிட்டீன் இருக்குது ஸோ எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எயிட்டீன் வரும் இல்லை எதையாவது எயிட்டீனாக மாற்ற முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எயிட்டீன் அப்படியே வச்சுக்கலாம் இன்ட்டு எதை மல்டிப்ளை பண்ணால் எயிட்டீன் வரும் பாருங்கள் இந்த சிக்ஸையும் த்ரீயும் மல்டிப்ளை பண்ணால் எயிட்டீன் வந்துடும் நமக்கு ஓகே அதனால் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் அப்புறம் இங்கே இருக்கிற நைனை வந்து அப்படியே போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு இருந்து ஒரு எயிட்டீனை நான் ரூட்லேருந்து எடுத்துடுறேன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன் வந்து நமக்கு த்ரீன்னு கிடச்சிடும் இப்போ இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன் எயிட் த்ரீ ஜா ட்வெண்ட்டி ஃபோர் பேலன்ஸ் டூ ஒன் த்ரீ ஜா த்ரீ த்ரீ ப்ளஸ் டூ வந்து ஃபைவ் ஸோ ஃபிஃப்டி ஃபோர் சென்டிமீட்டர் வந்து ஏரியா கிடைக்குது அதாவது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிசிடி நமக்கு கிடைக்குது ஃபோர் ஆஃப் ட்ரையாங்கிள் பிசிடி வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னா ஃபிஃப்டி ஃபோர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கல்லுடைய ஏரியாவையும் ஆட் பண்ண போகிறோம் ஸோ எடுத்து எழுதிக்கலாம் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் ஏபிசிடி ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிசிடி area of triangle ஏபிடி வந்து நமக்கு எயிட்டி ஃபோர் வந்திருக்கு அதை எடுத்து நம்ம இங்க எழுதிக்கலாம் area ஏரியா பிசிடி வந்து 54 cm2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம பண்ணிக்கலாம் எயிட்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஆட் பண்ணால் நமக்கு ஒன் தேர்ட்டி எயிட் கிடைக்குது ஸோ ஒன் தேர்ட்டி எயிட் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க